Hey guys, welcome back to our channel. இது நம்ம பேஷன் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். நம்ம சேனலில் ஆக்சுவலாக சரியாக என்னால் வீடியோ போட முடியல, பட் வந்து ரெகுலராக போடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியும். ஸோ இதில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கின் ஒயிட்னிங் சோப் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணலையே இருக்கிறதுலே பெஸ்ட்டான சோப் பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ வந்து இது ஸ்பான்சர்டோ எதுவுமே கிடையாது, டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ண அந்த சோப் பற்றி தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து ஆக்சுவலாக வந்து நார்மலாக இருக்கிற கலரை விட ரொம்பவே டல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் வந்து ஃபேஸில் இருக்க ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், நம்ம பாடியோட ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிரைட் ஆகும். எனக்கும் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் அன்னீவனாக தான் இருந்துச்சு, ஃபேஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருந்துச்சு. பட் இந்த சோப் யூஸ் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப வந்து சூப்பரான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ வந்து நான் இது 3 மாதம் 4 மாதம் பக்கம் யூஸ் பண்ணிட்டு தான், ஒரு 3 சோப் பக்கம் நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இதோட ரிவ்யூவே நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது மெடிக்டெட் சோப் தான், இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது, அண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லும் கிடையாது. உங்கள் ஸ்கின்னை வந்து பீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன சோப் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நிறைய ஒயிட்னிங் சோப் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராமில் கூட நான் வந்து விங்க் ஒயிட், குளுட்டா, தியன் அந்த மாதிரி சோப்பெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், நம்ம ஸ்கின்னையே வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடுச்சு. எனக்கு வந்து பீல் பண்ணி ஒரு மாதிரி வந்து ஸ்கின்னே வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. விங்க் ஒயிட் சோப்பெலாம் போட்டு எனக்கு டார்க் தான் ஆச்சு ஸ்கின். ஸோ அந்த மாதிரி சோப்பெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஆனால் மேக்ஸிமம் வந்து செட் ஆகாது. ஸோ வந்து சேஃபான இன்க்ரீடியன்ஸாக இருக்கிற மாதிரி சோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டான இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்க்கு எந்த இன்க்ரீடியண்ட்லாம் யூஸ் பண்ணால் ஸ்கின் வந்து பிரைட் ஆகும் அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் எந்த சோப் ஆகட்டும் இல்லை க்ரீம் ஆகட்டும் அதை யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ வந்து அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. முக்கியமாக நியாசினமைடு, விட்டமின் சி, காஜிக் ஆசிட், அட்புத்தின், குளுட்டாத்தியோன், இந்த மாதிரி இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து உள்ளே வந்து பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நீங்கள் க்ரீமாக இருந்தாலும் சோப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி சோப் யூஸ் பண்ணிங்க இல்லை க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் மறக்காமல் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன் போடலைன்னா நம்ம ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகும், ரொம்ப டார்க் ஆகிறது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே ஏஜ்டு ஸ்கின்னாக நம்மளுக்கு வந்து ஆகிடும். டார்க் ஸ்பாட்டிலாம் நிறைய வந்து கருத்துட்டு பிக்மெண்டேஷன்லாம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் சன்லைட் தான். ஸோ வந்து மறக்காமல் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் இந்த சோப்பில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளுட்டோத்தியோன் இருக்குது, அண்ட் விட்டமின் சி, அலோவேரா, அண்ட் விட்டமின் இ, இந்த 4 இன்க்ரீடியன்ட் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய, உங்களுக்கு வந்து பாடியில் அங்கங்கே இப்போ நம்ம எல்போஸில் அண்ட் நீலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க்காக இருக்கும், அந்த டார்க்னஸ்ஸையும் வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ எப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கணும். நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் மட்டும் போட்டுட்டு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு சோப் வந்து முழுசாக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து 3 சோப் பக்கம் யூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுவேன், ஏன்னா வந்து இதோட ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு பட்ஜெட் வந்து தாங்காது. ஸோ ஃபேஸ்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு சிலர் வந்து பாடி ஃபுல்லாக எனக்கு பிரைட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வந்து மெடிக்கல் ரிலேட்டட் சோப் தான், டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு சோப் தான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒயிட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப் வந்து நான் யூஸ் பண்ணேன்ட்டு, அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு எங்கேயுமே ஸ்டாக் கிடைக்கவே இல்லை. ஸோ வந்து அதுக்கு பதிலாக தான் இந்த குளுட்டோ அப் அப்படிங்கிற ஒரு சோப் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த சோப்பில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பண்ண சோப்லேயே இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எந்த ஒரு நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து டேமேஜோ இல்லை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறதோ இல்லை வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து தோலெல்லாம் உறிஞ்சுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போது மட்டும் டெட் ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகும், நம்ம லைட்டாக வந்து தோல் இதாகிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆகும், டெட் ஸ்கின்னை தான் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக அண்ட் வந்து பிரைட்டாக இருக்கிறது யூஸ் பண்ணவே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும்.
ஆஃப்டர் வாஷ் பண்ணிட்டு வந்ததும் உங்களுக்கு ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கும். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்தது தான். இது வந்து நான் ஆஃப்டர் வாஷ் வந்து மார்னிங் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து எடுத்தது. பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் டெய்லி நான் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு டார்க்காக இருந்துச்சு. இது யூஸ் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நெக்குக்கு ஈக்குவலாக நல்ல பிரைட்னஸ் கிடச்சிச்சு. ஒரு சிலர் வந்து நல்லா பிரைட் ஆகிட்டுன்னு சொல்கிற அளவுக்கே கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா அலோவேரா வந்து 4% கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து குளுட்டோத்தியன் வந்து 0.5%, விட்டமின் சி 1%, அண்ட் வந்து விட்டமின் இ வந்து 0.5. ஸோ இப்படி இதோட பர்சன்டேஜே வந்து கரெக்டாக காமனாக வந்து நம்ம 1-2 தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சேஃபாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ரிசல்ட் வந்து உடனே உங்களுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுவோம் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகுங்க. ஒரு டோன் ரெண்டு டோன் அந்த மாதிரி தான் நம்ம வந்து, அதாவது நேச்சுரலாக நம்ம ஒரு கலர் இருப்போம் இல்லையா, அந்த கலரை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் நம்பி வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சோப் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கலில் மட்டும்தான் கிடைக்கும், அண்ட் அமேசானில் கிடைக்கும். உங்களுக்கு அமேசானில் லிங்க் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு நியர்பை மெடிக்கல்ஸ் அப்பல்லோ ஆர்மி ப்ளஸ் இல்லை ஏதாவது மெடிக்கல் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அப்பல்லோவில் கேட்டிங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணலாம், தாராளமாக கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்பல்லோவில் ஆர்டர் போட்டுக்கலாம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 110 கிராம் வந்து 310 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபர் ஒரு 15% ஆஃபர் போவேன். நான் வந்து 280 தான் இது வாங்குவேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆஃபர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைமில் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் அமேசான்லேயும் இது வந்து அவைலபிள் இருக்குது, ஆனால் ஒரிஜினல் சோப்பான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும், லைட் ஆஃப் ஒயிட் ஒயிட் அந்த மாதிரி கலரில் இருக்கும். ரொம்ப ஆஃப் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து மேபி டூப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஆஃப் ஒயிட் ஒயிட் அந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகிறது, அண்ட் டார்க் ஸ்பாட்டு பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் ஆகிறது ரொம்பவே நல்லா தெரியும். எனக்கு வந்து ஸ்கின் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து எனக்கு வந்து நார்மலாகவே நல்லா பிரைட் ஆகிடுச்சு. பிகாஸ் இந்த சோப் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன். ஒரு 2-3 சோப் நான் வந்து மேக்ஸிமம் 4 சோப்புள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சோப் வந்து நார்மலாக நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்கின்ல வந்து 1-2 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எப்பயும் போல் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஒரு ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. நார்மலாக நீங்கள் ஒயிட்னிங்க்கு யூஸ் பண்ணுற சோப்பு எல்லாமே இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுங்கள். ஒரு 2 டைம் நார்மலாக ஒரு டைம் வாஷ் பண்ணும்போது ஒரு டைம் அப்படி வாஷ் பண்ணிவிட்டு விட்டுட்டு இன்னொரு டைம் போட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அடிக்கடி வாஷ் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டு வந்ததும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணிட்டு வந்தது இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து என் கையில் இந்த சோப் இல்லை. ஸோ அதனால் தான் இமேஜ் நான் யூஸ் பண்ண இமேஜ் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ வாஷ் பண்ணிட்டு என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் எப்படி இருக்குது அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், டார்க் ஸ்பாட்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த சோப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து எனக்கு டார்க் ஸ்பாட் வந்து ரெடியூஸ் ஆச்சு, அண்ட் ஸ்கின்னும் வந்து நல்லா பிரைட்டனாக நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரைட் ஆகணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து இது செட் ஆகும். உங்களுக்கு ஸ்கின்க்கு ஆக்னி இருக்குது, பிம்பிள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரெடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இந்த சோப் மட்டும் போட்டு பிரைட் ஆகலாம்னா பிரைட் ஆகலாம், பட் இன்னும் ஆகணும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும்னா இது கூடவே நீங்கள் நல்லா வந்து விட்டமின் சி இருக்கிற ஃபுட்ஸோ இல்லை விட்டமின் B3 இருக்கிற ஃபுட்ஸோ அதிகமாக குளுட்டோத்தியன் இருக்கிற ஃபுட்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் இருக்கிற ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கும்போதும் ஜூஸஸ் அதிகமாக குடிக்கும்போதும் உங்கள் ஸ்கின் நார்மலாகவே நல்ல பிரைட்டாக இருக்கும், அண்ட் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஸ்கின்னு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் கலர் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது கூட இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து பிரைட் ஆக முடியும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.